ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க, தங்க நிலை பரிசு. டேரெக்டாக விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்ம ஒரு மைல்ஸ்டோனாக கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன செலிப்ரேஷன், நம்ம ஒரு 1 இயரை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயராக கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 1 இயரை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் இந்தளவுக்கு வரும் அப்படின்றத கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் நான் அதை பிளான் பண்ண கூட இல்லை. 1 இயர் நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போ லாங் டேர்மில் போகணும். 1 இயர்ன்றது லாங் டேர்ம் கிடையாது கண்டிப்பாக. பட் இது வந்து நான் ஒரு பிஸ்னஸாகவே எனக்கு ஆகும் அப்படின்னு நான் பிளான் பண்ணலை. ஜஸ்ட் நான் யூடியூப் அப்போ தான் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா சூரத்துன்னு இருந்தது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். அப்போது கொஞ்சம் சக்ஸஸாக போகிறப்ப கூட அந்த தீபாவளி சீசன் முடிகிற வரைக்கும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமும் எனக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இப்போ 1 இயரை கிளாஸ் பண்ண வச்சுருக்கீங்க. இனிமேல் நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கீங்க. அந்தளவுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை அந்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு இன்னும் நல்லாவே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த ஆன்லைன் ஹோல்சேல் பஜார் அப்படிங்கிறதையும் இது பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் பீஸ்க்காக ஆன்லைன் பஜாரையும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது மூலியமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட், இதை கண்டிப்பாக இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால நடந்தது தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போது அந்த கோல்டு காயினியாக இருக்குது. நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்காகவோ இல்லை இது வந்து நம்ம ரேண்டமாக கமெண்ட் பிக் பண்ணியே கொடுக்க போகிறதில்ல. கோல்டு காயின் நம்ம கொடுக்க போகிறது வந்து இந்த பிஸ்னஸில் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாதப்பையும் என்னை நம்பி பே பண்ணியிருந்த அந்த முதல் 3 பேர்த்துக்காக. நானே இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆவேனா இப்போ நான் போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன், எப்படி அதை கொண்டு வருவேன் அப்படின்றது எனக்கே நான் ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாதப்பையும் நான் யாருனே தெரியாமல் என் மூஞ்சியை கூட பார்க்காம அந்த டைமில் நம்ம வீடியோவில் கூட ஃபேஸ் கூட காட்டலை. அந்த டைத்துலேயே நமக்கு பே பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த முதல் 3 பேர்த்துக்கு தான் விருதுநகர் ராஜலட்சுமி, மயிலாடுதுறை சுல்தான், அப்புறம் நமக்கு இதில் இருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து பார்வதி. இந்த 3 பேர் தான் நம்ம அந்த முதல்ல எனக்கு முதல் பே பண்ணியிருந்தது. இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு, எப்படி இவ்வளோ நாள் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு சூரத்தில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஐடியாவை தான் போட்டிருந்தோம். சிலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு வீடியோ நம்ம அதை பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போது என்ன மினிமம் வந்து 5000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பே பண்ண அமௌண்ட்டை வச்சு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணி மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு என்னோடய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் பே பண்ணது இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணுறப்பவே நிறைய பேர் குறை சொல்கிறீங்க. பட் அப்போ வந்து அந்த மாதிரி தான் இல்லை, இன்றைக்கே டிஸ்பேச் தான் இல்லை. இந்த 3 பேரும் சரி, இவங்களோட சேர்ந்து அந்த பேட்ச் வந்து ஒரு 10-12 பேர்கிட்ட பே பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு 40 டேஸ் வெயிட் பண்ணி தான் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தாங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து என்கிட்ட அந்தளவுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. பே பண்ணி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே பே பண்ணி ஒரு 15-10 டேஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பே பண்ணுவாங்க, நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருப்போம், இங்கேருந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வந்து நம்ம அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் வந்து 10-15 டேஸ் ஆகுது, மினிமம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் ஏதோ சோ இருந்து சோர்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அண்ணனைக்கு பே பண்ணுறவங்களுக்கு அது நம்ம அந்த 15 டேஸை 10 டேஸ் ஆகணும், அப்புறம் 5 டேஸ் ஆகணும், அப்புறம் அண்ணனைக்கு பே பண்ணவங்களுக்கு அண்ணனைக்கு டிஸ்கஷன் ஆகணும். இப்போ கேஷ் ஆன் டெலிவரியாக நம்ம பண்ணிருக்கோம். பெரிய விஷயம் அதாவது என்னோடய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்துட்டு கேஷ் ஆன் நம்ம அது புக் பண்ணி இப்போ நீங்கள் வாங்குற மெட்டீரியல் அமௌண்ட் வந்து எனக்கு 2 மந்த்ஸ் பின்னாடி தான் வரும் அப்படிங்கிறப்போ என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் ஏதோ ஸ்மூத்தாக போய்கிட்டு. ஸோ இதுதான் நம்ம கிவ் அவே கொடுக்க போகிற கிஃப்ட்டு. அந்த 3 பேர்த்துக்கும் இந்த 4 கிராம் கோல்டு காயின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். முன்னாடி லட்சுமி படம் போட்டிருக்கு, ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த 3 காயினே அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 3 பேரும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 3 பேரும் காண்டாக்டில் தான் இருக்காங்க. அதில் ராஜலட்சுமி நமக்கு டே ஹோல்சேல் வீடியோ போட்டுட்டாலே நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 4 கிராம் காயின்ஸ் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கேற்ற மாதிரி வளருவோம், கொடுப்போம். இந்த 3 பேரும் அன்னைக்கு என்னை நம்பி ஒரு 5000 ரூபா பே பண்ணியிருந்தாங்க. என்னை நம்பி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிஃப்டாக தான் நம்ம இதை கொடுக்குறோம். அவங்க அந்த நம்பிக்கைக்கு இது ஈடா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தான். அதனால் என்னால் முடிஞ்சது அவ்வளவு தான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் என் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் நான் எனக்குன்னு சொல்லி எதுவுமே எடுத்துகிட்டு கிடையாது. அதிலிருந்து ஏன் பண்ணுறது எல்லாமே உள்ளே தான் போட்டுக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கிட்டே கிடையாது. எவ்வளோக்கு ஒரு 10 சரிக்கிட்ட கொடுத்துருந்துருப்பேன். நான் இதுலேருந்து எடுத்துருந்தால் ஒரு 4 செட்டு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் கூட தான், அது பிஸ்னஸ் காரணத்தை தான் போட்டுருக்கோம், செட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பிஸ்னஸ் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ என்னால் கொடுக்க முடிஞ்சது அதுதான்.
அதுவும் அவங்க அந்த நம்பிக்கைக்காக தான். இனி நான் நிறைய பேர் முன்னாடி போட்டிருந்தப்போ ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணவங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணவங்க கொடுக்கலாம், பட் ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொருத்தருக்குமான இதை பொறுத்து தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தகுதி அவங்களாலும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது அதை பொறுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாஸ்தி டைம் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா, ஒன் வீக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டமில் ஒய்ஸ் போச்சு. ஸோ எல்லா ஃபைலுமே போயிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, பட் இன்னும் ரெக்கவர் பண்ணால் தான் எல்லா ஃபைலுமே போயிடுச்சு. மேபி அது ரெக்கவர் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாஸ்தி டைம் பர்ச்சேஸ் பண்ண கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் ஜாஸ்தி டைம் பர்ச்சேஸ் பண்ணவங்களே முதலாவது வரப்பொழுது அந்த விருதுநகர் ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் முன்னாடியே செக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜாஸ்தி அவங்க தான் வந்துருந்துருக்காங்க. மற்றவங்களுக்கும் எதுவும் கிஃப்ட் இல்லையா அப்படின்னா, எனக்கு எப் கொடுக்கணும்னு ஆசை தான், பட் அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ இந்த சேனலில் 125,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அதில் வந்து 5 பேத்தையோ 10 பேத்தையோ எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவருக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அடிக்கடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதையுமே கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது அப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா, நான் இன்னொரு கிவ்அவே கான்டெஸ்ட்டாக என்ன வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வேறு பிஸ்னஸும் தான் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு சைட் போய்கிட்டு இருக்கும், இதை தவிர்த்து வேறு பிஸ்னஸும் இன்வால்வ் ஆகலான்னு இருக்கேன். ஸோ எந்த பிஸ்னஸ் பெட்டராக இருக்கும், எனக்கு என்ன பிஸ்னஸ் பெட்டராக இருக்கும், இல்லை நமக்கு இருக்க டேட்டா பேஸ் நம்ம சேனலை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எந்த பிஸ்னஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு 5 கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கலாம். பட் அது வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக நான் விரும்பலை. ஏன்னா நீங்கள் சுடிதார் மிடி அப்படின்னு சுடிதார்னு சொல்லுவீங்க, டாப்ஸ்னு சொல்லுவீங்க, குர்த்திஸ்னு சொல்லுவீங்க. ஸோ அதை வந்து நான் விரும்பலை. ஏன்னா நம்ம சுடிதார் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், எங்க அதில் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே, லோடு வந்து இறங்கிடுச்சு. பட் அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது ஜஸ்ட்டும் அந்த கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எப்படினாலும் நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண ஒரு 5 பேத்துக்கு கொடுக்க போகிறோம். ஒரு பெரிய ரெக்வஸ்ட், நீங்கள் இந்த மாதிரி நம்ம சேனல் மாதிரி சில சேனலை பார்க்க நேரங்கள்லாம் வைக்கலாம். ஒரு நிறைய பேர் புது புது முயற்சிகள் எடுக்கலாம். அதை வந்து நீங்கள் கொச்சையாக பேசாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணப்போ பே பண்ணி 40 டேஸ் கழிச்சு ட்ரெயின் டிஸ்பேச் கொடுத்தோம், அடுத்து 15 டேஸ் ஆகணும். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் கேஷ் ஹோல்சேலில் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றது எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் எப்பயுமே வெல்கம் பண்ணுறேன். ஒருத்தரோட கேரக்டரை நம்ம அவங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் ஃப்ராடு ஃபேக் அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது வந்து எதிரில் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஹேக் பண்ணுங்க. அதோட பெயின் வந்து நமக்கு புரியாது. நம்ம அந்த வார்த்தையை சும்மா சொல்லிட்டு போயிடும், நம்ம வந்து கேஷ்வலாக சொல்லிட்டு போயிடும். நமக்கு அடுத்த நிமிஷமே அது ஞாபகமே இருக்காது. ஒரு வீடியோ பார்ப்போம், நம்ம பாட்டு ஃப்ராடு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் 1 இயர் ஆகியும் அவங்களால அந்த பெயினை விட்டு வெளியில் வர முடியாது. இப்போ என்னால் அந்த வார்த்தையை விட்டு வெளியில் வர முடியல. இப்போ நான் இன்றைக்கி இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே 2 மணிக்கு 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீ ஃப்ராடு தானே ஃபேக்கு தானே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. நேற்றுலேருந்து தொண்டைக்கு வயிற்றுக்குமா ஒரு உருவங்களாக உருண்டை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. எத்தனை பேர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும், எத்தனை பேர் பாராட்டினாவே, எத்தனை பேர்லாம் இன்றைக்கி சம்பாதிக்கிறதே உங்களால் தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய கிரெடிட்ஸ்லாம் நமக்கு கொடுத்தாலும், அந்த 10 பேத்துக்கு மத்தியில் இப்படி சொல்கிற ஒருத்தர் தான் நம்ம மனசில் நிற்பாங்க. அதுதான் நம்ம மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உங்களுக்கு கிளியராக தெரியாமல் ஒருத்தர் அவங்கள ஃப்ராடு ஃபேக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பின்னாடி எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனையோ சேனல் நம்ம சேனல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட சின்ன பையன் கூட ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு. பாக்க என்னோட 2 வருஷம் 3 மூத்தவர் மாதிரிலாம் இருக்காரு. பட் என்னோட சின்ன பையன் சொல்கிறாரு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போடுறாரு அவர். அந்த மாதிரி சேனல் என் சேனலுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரியான சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அதாவது யாரெல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், தேவைப்பட்டதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், முடிஞ்சையாக விட்டுடுங்க. அவங்களோட கேரக்டர் பேசுகிற மாதிரியோ அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசாதீங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவுலேயே ஹர்ட்டிங் ஆகிருக்கும். நாளைக்கு நீங்களும் ஒரு முயற்சி செய்வீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செய்வாங்க, என் வயசில் இருக்கவங்க தம்பியும் செய்யலாம், உங்கள் மகனும் செய்யலாம். அப்போது அவங்களுக்காக இப்போ நீங்கள் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு அவங்களும் உங்களுக்கு ஹர்ட் பண்ண நேரிடலாம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கல, நீ இப்போ இந்த வீடியோவே நம்ம ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்றது தாராளமாக பேசுங்க. அதுக்காக தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்காக தான் டிஸ்லைக் இருக்குது. பிடிக்காத நமக்கு பிடிக்காத விஷயத்த சொல்கிறதையோ, இதை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறதையோ, கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்கிறதோ, இல்லை வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதோ, அப்படி அப்படி ஒருத்தர் சொல்லிவிட்டு நான் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன், நான் வந்துட்டு அமௌண்ட் போட்டிருந்தேன் நீ அனுப்பலை அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ராடுன்றதை நிரூபித்தான், நான் உனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அதோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், அது உங்களோட ரிவ்யூ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.
சம்மந்தமே இல்லாமல் இந்த ஆன்லைனாலே ஃபேக் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நான் இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டேன். எங்கேயுமே அப்படி சொல்லாதீங்க. தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.